शिवां वेङ्कटनाथार्य कविताकिरटेधरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अथगुरुपरम्पराये नमः. இப்போ நேற்று வந்து இந்த ஸ்மிருதி பாடமே ஆரம்பிக்க வேண்டாமே, ஏன்னாக்கா பூர்ணிமாவும் சரி இது மாதிரி நிர்ணயம் பண்ணிட்டாளே அப்படி இருக்குச்சு, திரும்ப இதை பற்றி ஆரம்பிக்கவே வேண்டாமே, அதனாலேயே சித்திச்சுட்டு இந்த பாதம் ஆரம்பிக்கலான்னுட்டு, அதனால இந்த அதிகாரமே வேண்டாமே, இந்த பாதமே வேண்டாமே ஸ்மிருதி பாதம் அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பிறகு சொல்லிட்டேன். இப்போ சங்கதி சொல்ற சங்கதி எப்படி அப்படின்னாக்கா, இந்த பாதத்துல 10 அதிகரணங்கள் இருக்கு. இந்த 10 அதிகரணங்களுக்கும் எப்படி சங்கதி, என்ன சொல்ற பேட்டிக்கா சங்கதி பிரிக்கிறது, இந்த பேட்டிக்கு என்ன அந்த பேட்டிக்கு என்ன அப்படின்னு பிரித்து சொல்லணும். அதுக்கோசரம் இப்ப சொல்றாரு. முதல் 2 அதிகரணங்கள், அடுத்த 8 அதிகரணங்கள், இது 2 பேட்டிகை அப்படின்னு சுவாமி தேசியனுடைய துரோகம். எப்படி அப்படின்னாக்கா, முதல் 2 அதிகரணங்களும் ஸ்மிருதிகளால, கபில ஸ்மிருதி என்ன, யோக ஸ்மிருதி என்ன, அதாவது கபிலர் பண்ண சாங்கியஸ்மிருதி, கிரண்ய கர்ப்பர் பண்ண யோக ஸ்மிருதி, இந்த 2 ஸ்மிருதிகளாலும் விரோதம் வரச்சு அந்த விரோதத்தை பரிகாரம் பண்ற அப்படின்றது முதல் 2 அதிகரணங்கள்னால. அடுத்து 8 அதிகரணங்கள்னால தர்க்க விரோதம், தர்க்கத்தினால பாதம் பண்ண பண்ற யுக்தியை சொல்லி அடிக்க பாக்குறா நம்மள, அந்த யுக்திகளை அடிக்கணும். முதல் 2 அதிகரணம் ஸ்மிருதியினால வர்ற பாதம், அடுத்த 8 அதிகரணங்களால வர்றது தர்க்கங்களால பாதம். அதாவது முதல் அதிகரணம் ஸ்மிருதி அதிகரணம் பேர், ஸ்மிருதி அவகாசத்தோட பிரசங்க இது அந்நஸ்மிருத்தி அவகாசத்தோட பிரசங்கால் இதரேஷாம் தான் உபலப்தே, இது ஒரு அதிகரணம், இது ஸ்மிருதி அதிகரணம். இது கபில ஸ்மிருதி, கபிலர் சொன்ன ஸ்மிருதி இருக்கே அதை கொண்டுதான் நீங்க வந்து வேதாந்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னு ஆக்ஷேபித்தார் சாங்கியன் ஆக்ஷேபிப்பான். அப்படி ஆக்ஷேபிக்கிறதான் நம்ம வேற தோழம் சொல்றது. அப்போ அந்த விரோதத்தை களையிறதுன்றது முதல் அதிகரணம் கிறிஸ்தியம். 2 அதிகரணம் ஏ தேன யோக பிரச்சுத்தக, இங்க வந்து அப்ரமாத்மகமான பிரதான காரணவாதத்தை வச்சுன்னா ஆக்ஷேபம் பண்ணோம் மத்திய அதிகரணத்துல, அதனால அதை கண்டனம் பண்ண முதல் அதிகரணத்துல. அப்ப 2 அதிகரணத்துல இந்த ஹிரண்ய கர்ப்ப பிரவர்த்தமான யோக சாஸ்திரஜன் அவன் என்ன பண்றான், நாங்க தான் ஈஸ்வரனை ஒத்துக்கிறமே, அவன் ஈஸ்வரனை ஒத்துக்கல சாங்கியன், நாங்க யோக சாஸ்திரஜா ஈஸ்வரனை ஒத்துக்கிறோம், பகவான ஒத்துந்தே நாங்க சொல்றதுனால நாங்க சொல்றதுதான் நீ ஒத்துக்கியேன் அப்படின்னு கேட்டாக்க அது தவறு. அந்த ஸ்மிருதியினால வர விரோதத்தையும் தள்ளிடுறது, ஏன்னா அவன் உபாதான காரணத்துக்கு ஒத்துக்கல, அதனால அந்த ஸ்மிருதியினால வர விரோதத்தையும் தடுக்கிற. இப்போ இது ரெண்டும் இதுதான் வந்து ஸ்மிருதிகளை கொண்டு விரோதத்தை நிர்ணயம் பண்றது. அந்த விரோதத்தை வச்சு சொன்னான்னாக்கா அந்த விரோதத்தை தள்ளி மேல நிர்ணயம் பண்றதுன்றது இது வருது. இப்போ அடுத்த 8 அதிகரணங்கள் பரஸ்பியா சொல்ற விலக்ஷணத்துவாதிகளும் அதிகரணம், சிஷ்டா பரிகிரகாதிகளும் அதிகரணம், பௌத்திராபத்திரிகளும் அதிகரணம், ஆரம்பணாதிகரணம் அதிகரணம், அப்புறம் இதர விபதேசாதிகரணம், அப்புறம் உபசம்மார தர்சனாதிகரணம், அதுக்கப்புறம் கிருஷ்ண பசத்திகரணம், பிரயோஜன வஸ்துவாதிகரணம், 8 அதிகரணங்கள் மீதி. இந்த 8 அதிகரணங்கள்னாலையும் தர்க்க விரோதத்தை இங்க நிரசனம் பண்றார். தர்க்க விரோதம் யுக்தியை கொண்டு அவன் ஆக்ஷேபிப்பான். யுக்தி என்னென்ன யுக்தி, ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் முதல் அத்தியாயத்துல அப்போ பொதுவா சொல்லியிருக்கோம், அதை விளக்கமா இங்க தர்க்கம் என்னன்னு சொல்லுவார். இந்த பாராவிட சொல்ல அதெல்லாம் பாஷ்யத்தில் சொல்லிட்டார். அப்ப தர்க்கம் யுக்தி யுக்திவாதம் பண்றது, யுக்திவாதம் எப்படி பண்ணுவா அப்படின்னாக்கா, நாங்க சொல்றது பிரகிருதி காரணவாதம், அது சத்வரஜஸ்தமயமா இருக்கும், அது அசுத்தமானது, பிரகிருதி சம்பந்தம் அதுதான், இந்த பிரபஞ்சமும் இருக்கு, பரமாத்மாவோ சுத்தமானது, அது சர்வஜ்ஞன், இது அசுத்தமானது, இது கிஞ்சித்யன் சேதனம் அல்லது அச்சேதனம் ஞானமே கிடையாது, இது பிராகிருதம் இப்படிலாம் அது விரோதம் இருக்குதே. அது மட்டும் இல்லாம காரிய காரணங்கள்லாம் எப்படி வரும் தெரியுமோ, சலக்ஷணமா இருந்தாதான் வரும். சலக்ஷணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இவ வந்து மண் இருக்கு, மண்ணுல இருந்து ஜடம் வர்றது, ஜடத்திலயும் மண்ணுதான் இருக்கு, மண்ணிலையும் மண்ணுதான் இருக்கு, அது மாதிரி தங்கத்திலிருந்து ஆபரணம் பண்ணும்,
அந்த ஆபரணம் இருக்கே அதுலயும் தங்கம் இருக்கே. தங்கம் தான் ஆபரணம், ஆபரணம் தான் தங்கம். பலக்ஷணம் ஒரே ரூபமா இருக்கு. லட்சணம்னா சுரூபம்னு அர்த்தம். பலக்ஷணம்னா சுரூபம், சுரூபம் ஒரே சுரூபம். அப்படி இருக்கிறதா இருக்கும் காரியகாரணம் லோகத்துல இருக்க. அப்படியே அத மாதிரி போகணும். அத மாதிரி இருந்தாதான் சரியா இருக்கும். இது இப்போ இவன் சொல்றது நாம நாம வேதாந்திகள் எப்படி சொல்றோம், பரமாத்மா சுத்தமானவன், அவன் சர்வஜ்ஞனவன், அவன் சத்து சங்கல்பன், அவன் சர்வேஸ்வரன். எத்தனை போடுறோம், அனந்த கல்யாண குண பரிபூர்ணன், ஹய பிரத்தினிகனவன் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த பிரபஞ்சமும் எப்படி இருக்கு, சத்து சங்கல்பம் இல்லை. அது மாத்திரம் பிரதீத சங்கல்பம் பண்றதெல்லாம் நம்ம ஒண்ணு நினைப்போம் ஒரு காரியத்தை பண்ணிடுவோம். அது மாதிரி நம்ம ஞானமும் நம்ம கிஞ்சித் அச்சேதனமும் அக்னியமா இருக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்துட்டே வாங்கும். நம்ம எல்லாம் ஹேயத்தோடயே இருக்கும் எப்பொழுதும். பிரகிருதியும் அப்படிதான் இருக்கு. இப்படி இது சலக்ஷணமே இல்லையே, ஒரே ரூபமாவே இல்லையே. ஒரே ரூபமா இல்லாததுனால இந்த தர்க்கம் வந்து எங்களுக்கு தான் சாதகம், உங்களுக்கு பாதகம் அப்படின்னு அவன் சொல்றான். சாங்கியம் அதை கண்டனம் பண்ணணும். இது லட்சண சுவாதிகரணம். அதனாலேயே சிஷ்டா பிரிக்கிறாதிகரணம் வரிகரணம். அந்த வரிகரணத்துல யாராரு யாராரு இந்த இத மாதிரி மதங்கள் எல்லாம் இருக்கோ அவெல்லாம் எப்படின்னாக்கா, இத நாய் அத மாதிரி வராகங்கள் பன்றிகள் இதெல்லாம் என்ன பண்ணும், ஒன்னு கொண்டு அடிச்சுக்கும், அதுங்களுக்குள்ள அடிச்சுக்கும், ஒவ்வொரு ஜாதியும் ஒண்ணு கொண்டு அடிச்சுக்கும், எல்லாம் சேர்ந்து அசுத்தத்தையே பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரம்மகாரணவாதத்துக்கு விரோதமாக யாரா இருக்காளோ அவன் அத்தனை பேரையும் அடிக்கிறதுன்றது அந்த அதிகரணம். அதுவும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி தர்க்கங்கள்லாம் வச்சுட்டுதான் வாதம் பண்றவா. பரமான காரணவாதம் பௌத்தால் சொல்றது, ஜெயினால் சொல்றது, பாசுபதால் சொல்றது, இந்த மாதிரி நிறைய இவைகள் அனைத்துமே எல்லாம் தர்க்கத்தை கொண்டு வர்றது. அது மாதிரி பௌத்ரா பத்திரிகணும் வருகிறணும். பௌத்ரா பத்தி உடம்பு இருந்ததுனாக்க அவன் பௌத்தாவா இருப்பான். அதாவது எனக்கு உடம்பு இருக்கு, இந்த உடம்பு இருக்கிறதுனால நான் வந்து சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு இந்த உடம்பு, இந்த பிரபஞ்சமே சரீரம் அப்படின்னா இந்த சரீரகதமான துக்கங்கள்லாம் அவனுக்கு வருமே, அவனு அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கேள்வி வந்துடுறது. சாங்கியம் கேட்கணும். அது நாம இந்த லோகத்துல சரீரத்தை உடையவர்களா இருக்கும், அதனால நமக்கு நிறைய சுகதுக்கங்கள் வருது இல்லையோ, அதனால சுகதுக்கங்களுடைய போக்தாவா நாம இருக்கோம். அந்த மாதிரி பிரபஞ்சமே பகவானுக்கு சரீரமா இருக்கு, அதனால பரமாத்மாவும் போக்தா தான். மாதிரி புண்ணிய புண்ணிய பாவங்களுடைய பலன்களை அவன் அனுபவிக்கிறான்னு சொல்லி ஆகணும். அப்படியானாக்கா அவன் நமக்கும் வேறுபாடே இல்லையே, அதனால பிரம்மன் வந்து சுத்தன்றதே சொல்ல முடியாது, காரணத்தையுமே சொல்ல முடியாது. அவனும் கர்மாவனால அழிஞ்சு அழிந்து போயிட்டான், அவன் அழிந்து போயிட்டான் கர்ம கர்மாவனால, அதனால அவனுக்கும் ஒண்ணு வரலன்னு ஆகிடும். அதனால அந்த அதிகாரத்தின அந்த தர்க்கத்துக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேள்விப்போம். அதுக்கு பதில் சொல்ல போவோம். அது மாதிரி ஆரம்பணாதிகரணம், இந்த ஆரம்பணாதிகரணம்ன்றது என்ன ஆகுதுன்னாக்கா, அது நையாயகன் கேட்கறது. அதாவது காரணம் வேற காரியம் வேற. நீங்க சொல்ற மாதிரி காரணமும் காரியமும் ஒன்னா இருக்க முடியாது. சூக்ஷ்மம் ஸ்தூலம்லாம் நம்ம சொல்லி சொல்றோம் இல்லையோ, அதெல்லாம் வரவே வராது. அது மாதிரி உபாதான காரணம் வேற, நிமித்த காரணம் வேறதான் அப்படின்னு நையாயகன் திருப்பி ஆட்சேபம் பண்றான். தர்க்கத்தை கொண்டு அனுமானங்கள் எல்லாம் பண்றான். அந்த மாதிரி அனுமானாதிகளை வச்சு நம்ம ஆட்சேபம் பண்ணாக்க அதுக்கு சமாதானம் சொல்லணும். அது ஆரம்பாதிகள் வரது. திருப்பி இத மாதிரி பண்ணினோம்னாக்கா தோஷங்கள் வந்துருவேன்னு ஒரு கேள்வி வரும். அது இதர உபதேசாதிகரணம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ஆட்சேபம் பண்றான். லோகத்துல வந்து ஒருத்தன் கடத்தை வந்து பண்றான், கடத்தை வந்து ஒரு குடாலன் பண்றான்னு வச்சுக்கோங்கோ, அவனுக்கு என்னென்ன வேணும், இவன் நினைத்த காரணம் மண்ணோ உபாதான காரணம், ஆனா அதுக்கு தண்டம் இருக்கணும், சக்கரம் இருக்கணும், ஜலம் இருக்கணும், இதை மாதிரி எத்தனை இருக்கு உபசம் சங்க சககாரி காரணங்கள். ஆனா இந்த பிரபஞ்சத்தை பகவான் சிருஷ்டிக்கச்ச அப்ப சககாரி காரணமே ஒண்ணுமே இல்லையே, ஏன்னா பகவான் வண்டிதான் இருந்தான். சதைவ சோமியம் ஏகமேவ அத்விதீயம்லாம் சொல்லிடுத்து, அப்ப ஒண்ணுமே இல்லையோ இல்லையோ. ஒண்ணுமே இல்லாத சமயத்துல
அப்ப சககாரி காரணம் எதுவுமே இல்ல சககாரி காரணம் இல்லாம எப்படி இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிப்பான் அதனால பண்ணவே முடியாது அதனால பிரம்மன் காரணம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கு சமாதானம் இது உபசம்ஹார தர்சனாதிகரணம் அதன் பிறகு கிருஷ்ண பிரசக்தி அதிகரணம் பிரம்மமும் நிறவயவமா இருக்கு லோகத்துல வந்து ஒரு மண்ணு கடம் அப்படின்னாக்கா அதெல்லாம் சாவயவம் அவ்வளோ மண்ணை எடுத்துக்கிறோம் ஒரு பொடி மண்ணை எடுத்துட்டு ஒரு அகல் பண்றோம் ஒரு கூட மண்ணை எடுத்துட்டு ஒரு கடத்தை பண்ணிடுறோம் இந்த மாதிரி இது சாவயவமா போயிடவே அதாவது அவயவத்தோட கூடியது அதனால என்ன பண்றாங்கன்னாக்கா இத்தூண்டு மண் எடுத்துட்டு சின்ன வஸ்து உரோபரிய அவ்வளோ நிறைய எடுத்துன்னு வந்து பெரிய வஸ்து அப்படி அப்படின்னு பண்ண முடியும் பிரிச்சு பிரிச்சு ஆனா பிரம்ம நிறவயவம் இல்லையோ நிறவயவமான பிரம்மத்தை எப்படி அங்கேருந்து நீ வந்து பண்ணுவ பிரபஞ்சமாக மாற முடியும் பிரபஞ்சமாக மாறவே முடியாது ஏன்னா பிரபஞ்சம் எல்லாம் சாவயவமா இருக்கு சுரங்க இப்ப இந்த பிரதிவின்றது வேற ஜலங்கிறது வேற தேஜஸ்துங்கிறது வேற வாயு வேற ஆகாசம் வேற அது மாதிரி அதுல இருக்கிற வஸ்துக்கள்லாம் வேற வேறையா இருக்கு இப்படி எல்லாம் சாவயவமா இருக்கு இப்ப பகவான் கிட்ட நிறவயவமான பிரம்மத்துக்கிட்டேந்து தனித்தனியா பிரிஞ்சு பண்ண போறியா அதெல்லாம் எப்படி கேள்வி வரும் அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்லாம் வந்துடும் அப்படி வந்தாக்க அதுக்கு சமாதானம் சொல்லணும் அதுக்கு சமாதானம் சொல்ல போறேன் அந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரமாகவே சித்தாந்திகள் சுவாமி நியாய சித்தாந்தினத்திலாம் அதனால சேர்த்திருக்கார் அதனால அந்த அதிகாரமானது விசேஷமானது அது ஒன்பதாவது அதிகாரம் கடைசி அதிகாரம் பிரயோஜன வத்துவ அதிகாரம் தேடி அங்கேயும் தர்க்கத்தை கொண்டு ஆட்சேபம் பண்ணணும் லோகத்துல வந்து ஒருத்தன் ஒரு காரியம் பண்றான்னு வச்சுக்கோங்க பிரயோஜனம் இல்லாம பண்ண மாட்டான் பிரயோஜனமான திசிய சமந்தோபி பிரவர்த்ததேன்னு காளிதாசன் சொல்றான் பிரயோஜனமே இல்லாம யாரும் பிரவர்த்திக்க மாட்டாளே இப்ப வந்து பைத்தியம் கூட ஏதோ ஒரு கத்தின் போறது ஒரு பைத்தியக்காரன் கத்தின் போனான்னு கூட அவனுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்காது அதனால அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் அவன் ஒவ்வொரு காரியமும் பண்றதுன்றது ஒவ்வொரு காரியமும் பண்றதுன்றது பிரயோஜனத்தை வச்சு பண்றார் அப்படி இருக்கிட்டு பகவான் வந்து இந்த சிருஷ்டியை பண்றான்னு சொன்னாக்க என்ன பிரயோஜனம் இருக்கு சுவார்த்தம் சுயநலம் இருக்கா அல்லது பரோபகாரமா சுவார்த்த பிரயோஜனமா அல்லது பரார்த்த பிரயோஜனமா ரெண்டுமே கிடையாது அவனோ அவார்த்த சமஸ்த காமன் ஆனால் வந்து அவார்த்த சமஸ்த காமனா போயிட்டதுனால சுவார்த்த பிரயோஜனம் வராதே அல்லது பரார்த்தம் நமக்கோசரம் பண்றானா அவன் பரப்பிரயோஜனம் இன்னொருத்தருக்கோசரம் பண்றானோ அதுவும் கிடையாது அவன் பண்ணினான்னாக்க நமக்கு நல்லது தானே பண்ணணும் நித்தியப்படி கார்த்தால எழுந்து ராத்திரி தூங்குற பர்யந்தம் எவ்வளவு உபதிரவங்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது பிதரநீதர சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கு ஒரு சந்தோஷம்ன்றதே கிடையாது அதுல அல்பமான ஒரு சந்தோஷம் இருக்கும் திருதராஷ்டிரனுக்கு பிதரநீதர சொல்றது அந்த மாதிரிதான் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல நமக்கு சந்தோஷம்ன்றது அதுதான் பிரம்மா சிருஷ்டிக்கிற அதனால பரார்த்த பிரயோஜனம் என்ன இருக்கு அதனால ரெண்டு பிரயோஜனம் இல்லையே பார்த்த பிரயோஜனம் இல்லை பரார்த்த பிரயோஜனமும் இல்லை அப்படி பிரயோஜனம் இல்லாம ஒருத்தன் பண்றான்னாக்க அதுக்கு என்ன இது இருக்கு அதனால நிஷ்காரணமா ஒருத்தன் பண்ண முடியாது ஆகவே இந்த பிரம்மமானது ஜெகத்காரணம் பண்ணு அப்படின்னுட்டு இவன் அந்த எட்டா பத்தாவது அதிகரணம் இப்படி முதல் ரெண்டு அதிகரணத்தினால காபிட ஸ்மிருதி அது மாதிரி ஹிரண்யகர்ப்ப ஸ்மிருதி இந்த ரெண்டு ஸ்மிருதியை கொண்டு ஆக்ஷேபித்தான் அவன் சாங்கியனும் ஹிரண்யகர்ப்ப யோகசாஸ்திரம் இந்த ரெண்டுத்தையும் கண்டனம் பண்றதுக்கோசரம் முதல் ரெண்டு அதிகரணங்கள் ஸ்மிருதி விரோத பரிகாரம் அடுத்த எட்டு அதிகரணங்கள் ஒவ்வொரு அதிகரணங்கள்லயும் ஒரு தர்க்க யுக்தி அந்த யுக்திகளை கொண்டு அவன் ஆக்ஷேபித்தான் அந்த அதற்கு சமாதானமானது எட்டு அதிகரணங்களாக சொல்லப்படுது இப்படி ரெண்டு பேட்டிகை இருக்கு இங்க ரெண்டு விவாகம் உத்தமர் சுவாமி என்ன சொல்ற முதல் ரெண்டு அதிகரணங்கள் ஸ்மிருதி விரோதம் அடுத்த ரெண்டு அதிகரணங்கிறனால ஸ்மிருதி ஸ்மிருதி தர்க்கம் இது ரெண்டு விரோதம் இருக்கட்டும் மீதி ஆறு அதிகரணங்கள்னால தர்க்க விரோதம் இருக்கட்டும் ஏன்னா அங்க ஸ்மிருதிகளை கூட வச்சு கேட்கிறான் அதனால அப்படி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ற
அதாவது இந்த சங்கதி சொல்றது இதை இந்த மாதிரி பூர்வபக்ஷம் சொல்றதெல்லாம் நம்மளுடைய புத்தி அனுகுணம் தான். அவர் நாலு யுக்தி சாய்த்தார் பாஷகாரர் சுரப்பிரகாசிகளை அதிலிருந்து பிரித்து பிரித்து ஒரு 12 யுக்தி காமிப்பார். சுவாமி தேசிகன் அது பேர்ல ஒரு 8 யுக்தி காமிப்பார். அதுக்கு ஆக்கியாக்காரெல்லாம் இன்னும் 4 யுக்தி காமிப்பார். அவளுடைய புத்தி வைசித்தம் தான். அந்த மாதிரி இங்கேயும் பல யுக்திகள். அதனால சங்கதியிலிருந்து இது மாதிரி சொன்னா தவறு இல்லை. இது பர்யந்தம் பொதுவா இந்த 10 அதிகரணங்களுக்கும் பேடிக்க சொன்னார். அதோட பலன் என்ன அப்படின்னாக்கா சில அதிகரணங்கள்னால பிரம்மமானது உபாதான காரணம் அப்படின்னு சிந்திக்கிறது. சில அதிகரணங்கள்னால பிரம்மமானது நிமித்த காரணம் அப்படின்னு சிந்திக்கிறது. இன்னும் சில அதிகரணங்கள்னால ரெண்டுமே பிரம்மந்தான், உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டுமே பிரம்மந்தான் அப்படின்னு சிந்திக்கும். இப்போ ஸ்மிருதி அதிகரணம் அது மாதிரி ரெண்டாவது அதிகரணம் யோக பிரத்யத்த அதிகரணம் இந்த ரெண்டு அதிகரணத்தினாலையும் உபாதான காரணத்தான். கிருஷ்ண பிரசத்த அதிகரணத்துல உபாதான காரணத்தான். ஆரம்பாதிகரணம் அது மாதிரி இதய பிரதேச அதிகரணம் இதுல ரெண்டுமே சிந்திக்கிறது. கடைசி அதிகரணம் உபசம்ஹாரம்னா நிமித்த காரணத்தும் சிந்திக்கிறது. இப்படி பிரிக்கணும். இப்படி சில அதிகரணங்கள்னால உபாதான காரணம் தான் பிரம்மம்னு ஸ்தாபிக்கப்படுறது. அதில் ஆட்சேபிப்பார், உபாதான காரணமே பிரம்ம வராது அப்படின்னு ஆட்சேபிப்பார். அதை அடிப்பார். சில கால சில அதிகரணங்கள்ல நிமித்த காரணம் பிரம்ம மண்ணு அப்படின்னு ஆட்சேபிப்பார். அதுக்கு பதில் சொல்வார், நிமித்த காரணமும் பிரம்மம் தான். இன்னும் சில அதிகரணங்கள்ல ரெண்டுமே வராது, உபாதான காரணமும் வராது நிமித்த காரணமும் வராது அப்படின்னு ஆட்சேபிப்பார். அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் சில அதிகரணங்கள் அது. இந்த மாதிரிதான் பலன். இந்த மாதிரி ஸ்மிருதி விரோதமோ தர்க்க விரோதமோ உபய விரோதமோ அதெல்லாம் பரிகரிக்கிறார் அப்படின்னு என்னத்தை வச்சு பரிகரிக்கிறார் அப்படின்னா இதான் பலன். அதாவது சர்வகாரணத்துவம் பிரம்ம லட்சணம் நம்ம சொல்லணும். இதான் சர்வகாரணத்துவம் பிரம்ம லட்சணம். அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது தான் பிரம்மம். அதுலதான் இவா கேள்வி கேட்கறது, ஏன் பிரதானம் தான் காரணமா இருக்கட்டுமே, பரமவன் தான் காரணமா இருக்கட்டுமே, இப்படி மாத்தி 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 கேள்வி கேட்டுன்னு போவா. அது கேட்கிற சமயத்துல அது கிடையாது, பிரம்மமே சர்வ காரணம், அனைத்து காரணமும் பிரம்மமே அப்படின்னு ஸ்தாபிக்கணும். அதை சொல்றதுக்கோசரம் தான் இத்தனை அதிகரணங்கள். அதை ஸ்தாபிச்சுட்டோம்னாக்க இந்த வேதாந்த சாஸ்திரமே ஸ்தாபிச்சுட்டா மாதிரி. அதுலதான் அவ ஆட்சேபிக்கிறார், இதான் வேறே நமக்கு வேறா இருக்கிறது, இதுதான் சர்வ காரணத்துன்றதுதான் வேறு. அந்த வேற எடுத்துட்டோம்னாக்க பிரம்மன் ஸ்தாபிக்கணும் வேதாந்தம் அதுவே கீழே வந்துடும். அதுக்கோசரம் அவன் பிரவர்த்திக்கிறான் பூர்வபக்ஷிகள்லாம். அதை கண்டனம் பண்ணணும், இதுதான் பழமை. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இந்த 10 அதிகரணங்கள்ல இந்த சூத்திரகாரருடைய கதி எப்படி இருக்கு தெரியுமா? அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார். சூத்திரகாரர் சமநிகித மதியா இருக்கார். அவருக்கு யாருமே அவருக்கு விரோதிகள் கிடையாது. அவருக்கு வேண்டியது எம்பெருமானுடைய காரணத்துக்கு சாதிக்கணும். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அதை சொல்லி ஆகணும். அதுல விரோதம் அவர்கள் அதுக்கு ஒரு நியாயம் சொல்றாரு இங்க. அதாவது இந்த தராசு இருக்கு பாருங்க, தராசை இப்படி வச்சு பார்த்தோம், இப்பெல்லாம் தராசு இங்க அது மாதிரி இது வைக்கிற அது தானா அதை ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் மாதிரி அது பேட்டரி போடுறோம் அதை எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருது, 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ எல்லாம் தெரிஞ்சுக்காது. ஃபர்ஸ்ட் வகை என்னவென்னு பராசு தானம் அந்த காலத்துல தராசு இப்படி வச்சுன்னு பார்க்கச்ச அது சரியா ரெண்டும் ஒரே இதுவா நிற்கும். அதுல வஸ்துவே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம், ஒரு வஸ்துவும் இருக்காது. அந்த சமயத்துல ரெண்டு தட்டும் ஒரே மாதிரி நிற்கும். அந்த வகையில பூர்வபக்ஷம் என்ன பண்ணுவாங்க, நம்ம சித்தாந்தம் நம்ம சொல்லுவோம், உடனே நம்ம சித்தாந்தம் சொல்ற தட்டு கீழே இறங்கிடும், வெயிட் ஆகிடும், பலமாயிடு, அது கீழே இறங்கிடும். அந்த சமயத்துல பூர்வபக்ஷம் என்ன பண்ணுவான், நம்ம பேர்ல ஆட்சேபிப்பான். ஆட்சேபித்த உடனே அப்போ அது என்ன தெரியுமா, அது கீழே இறங்கிடும். அப்போ சமமா இருக்கும், அது இல்லைன்னா கீழே இறங்கும். அதான் நம்மள்ட கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரி இருக்கும். உடனே அப்படி இவன் வந்து இது கேள்வி கேட்டாலும் இல்லையோ அதுக்கு உடனே இவர் பதில் சொல்வார். பதில் சொன்ன உடனே அந்த பூர்வபக்ஷ தட்டு இருக்கே அது மேல போகும். உடனே
இன்னொரு பூர்வபக்ஷி வருவான், முதல்ல சாங்கியன் வந்து கேட்பான் கம்யூனிஸ்ட் பிரதியை, கம்யூனிஸ்ட் பிரதியை வச்சிருந்து அது கேட்கற சமயத்துல சமமாகும் இல்ல அவன் கீழே போகும், அதுக்கு பதில் சொன்ன உடனே அது மேல போயிடும், நம்மளுக்கு கீழே இறங்கிடும். உடனே யோக சாஸ்திரஜன் வருவான், அவன் கேள்வி கேட்பான், அவன் கேள்வி கேட்டானா என்ன ஆகும், அவன் கீழே போகும், திரும்பி பதில் சொல்லுவோம், அது மேல ஏறிடும், அப்ப நம்மளுக்கு கீழே இறங்கிடும், நம்மளது பலமா போயிடும். இப்படி தர்க்கத்தை கொண்டு ஒவ்வொரு சாஸ்திரக்காரனும் ஆக்ஷேபம் பண்ணிட்டே போவா. அப்படி ஆக்ஷேபம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாக்க அது எல்லாத்துக்கும் இவர் சமாதானம் சொல்லுவேன். அப்படி சமாதானம் சொல்லனாக்க பட்சபாதம் இல்லாம சொல்லுவேன். தர்க்கத்துல பட்சபாதம் கிடையாது, பிரமாணத்துல பட்சபாதம் கிடையாது, அத மாதிரி ஸ்மிருதியில பட்சபாதம் கிடையாது, எல்லாம் சரியா இருக்கும், எல்லாம் சரியா இருக்கும். அந்த மாதிரியாக நம்முடைய சூத்திரகாரன் ரொம்ப அழகா பதில் சொல்லுவாரு. ஏன்னா அவ கேள்வி கேட்கறது அந்த மாதிரி கேள்வி கேட்பா, அந்த கேள்வி எல்லாம் கேட்க அதுக்கு அத்தனைக்கும் சமாதானம் சொல்ல முடியும், அந்த சமாதானம் சரியா இருக்கும். அதனால நம்ம சூத்திரகாரர் சாமான்யமானவர் இல்ல, அவர் வந்து அவருக்கு உண்மையிலே அவருக்கு என்ன பேரு, கிருஷ்ண துவைபாயனர்னு பேர் அவருக்கு, பராசரருடைய பிள்ளை, அதனால பாராசரியர் அப்படின்னு பேரு. அது மாதிரி வேதத்தை அத்தனை வேதத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சாட்சாத்கரிச்சு அத்தனையும் பிரிச்சவர், அதனால வேதத்தெல்லாம் பிரிச்சதுனால அவர் வேதவியாசர்னு பேரு, வேதவியாசர்னு அவருக்கு பேரு. அது மாதிரி அவருக்கு கிருஷ்ண துவைபாயனர்னு அவருக்கு திருநாமம், கிருஷ்ண துவைபாயனர்னு அதான் நாமகரணம் பண்ணாலும். அது மாதிரி பதரிகாஸ்திரமம், பதரினாக்க இழந்த படத்துக்கு பேர், அந்த இழந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய வனங்கள், அந்த இழந்த வனம், இழந்த பதரி வனம், இழந்த மரங்கள்லாம் நிறைய இருக்கிற இடம் பதரிகாஸ்திரமம், அங்க அவதரித்தவர் அவர், அதனால அவருக்கு பாதராயணர்னு பேர் அவர். அப்படிப்பட்ட மகானவர். அவர் நம்ம ஸ்லோகம் சொல்றோம் பாருங்க, யாசம் பிரதிஷ்ட நத்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மகம் வந்தே சுகதாத்தம் தப்போ நிதி. எத்தனை அவருக்கு போடுறார் பாருங்க, யாசம் வசிஷ்டருடைய கொண்டு பேரர், வசிஷ்டர் சக்தே பௌத்திரம், சக்தின்னு ஒரு மாதிரி அவருடைய பேரரவர், பராசரருடைய குமாரவர், பராசராத்மகன் அது மாத்திரம் இல்ல சுகபிரம்ம ரிஷியனுடைய தகப்பனாரவர், சுகதாத்தம் இதெல்லாம் அவருக்கு விசேஷங்கள். சுகபிரம்மன் இப்படிப்பட்டவர், அவருடைய தகப்பனார். வசிஷ்டர் இஷ்வாகு வம்சத்துக்கே குலகுரு, அவருடைய வந்து பேரரவர், கொள்ளு பேரர். அது மாதிரி பராசரன்றவர் சாமான்யமா விஷ்ணு புராணத்தையே சொன்னவர், அப்படிப்பட்ட பராசரருடைய பேரரவர். அது மாதிரி சக்தி புள்ள, சக்தின்றவர் பராசரருக்கு தகப்பனார், அவரும் அப்படிப்பட்ட தபஸ்வி, அவருடைய பேரறிவர், பராசரருடைய பிள்ள தபோநிதி இவர், தபோநிதி. ஏன்னா அவர் தன்னை பத்தி சொல்லிக்கிட்டேனா நமக்கு எல்லாம் சொல்லிக்கணும் பாருங்க, இனிஷியல் நம்ம அப்பா வச்சுன்னு சொன்னாதான் நமக்கு பெருமை, நம்ம ஆச்சு நம்ம வம்ச சொன்னாதான் நமக்கு பெருமை, சொல்லக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். ஆனால் நம்ம என்ன பண்றோம், அந்த வம்சத்தை வச்சு சொல்லிக்கிறோம், ஏன்னா பெரியவாளை தூக்கி கொடுத்து அவ்வளவுதான், நமக்கு பெருமை இல்லை, நம்ம அப்பாவா நம்ம தகப்பனார் நம்ம தாத்தா அவனா சொன்னா நமக்கு வரும், அதை வச்சுன்னு சொல்றது. இவர் அது மாதிரியா யாச பாராசரியா அப்படின்னு சொல்லிக்கணுமா, பராசரர், பராசரருடைய பிள்ளைன்னு சொன்னா அவருக்கு பெருமையா அவருக்கு, ஏன்னா பராசரர் பெருமைப்பட்டுகிறார், சாக்ஷான் நாராயண் கிருஷ்ண வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபம் கோஷன்யோ போய் மைத்ரேய மகாபாரத கிருத்பவே. இதை வந்து பராசரர் சொல்றார், இது வந்து சாக்ஷா நாராயணனா தெரிஞ்சுக்கோங்க, வியாசர வியாசர நாராயணனா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னாக்கா வந்து வேற யாரால எழுத முடியும் மகாபாரதத்தை, கோஷன்யோ போய் மைத்ரேய, வேற யாரு இந்த பிரபஞ்சத்துல மகாபாரத கிருத்பவே, மகாபாரதம் பண்ணவராக யாரால் இருக்க முடியும், சாக்ஷாத் பகவானவர் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படிங்கிறோம், வியாசர் விஷ்ணு ரூபமா இருக்கார், விஷ்ணு வியாச ரூபமா இருக்கார், அந்த மாதிரி அவர். அதனால தப்போனதி அப்படிப்பட்டவ கேட்டு கேட்டு எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, என்ன என்ன சந்தேகம் வந்தாலும் எப்படி வந்தாலும் அதை பரீட்சை பண்ணி, பரீட்சை பண்ணி அதுக்கு அத்தனையும் சமாதானம் சொல்லுவேன்,
அந்த மாதிரி அற்புதமான மகா புத்திசாலியவர். அந்த புத்தியை கொண்டுதான் வியாசரானவர் பிரவர்த்திக்கிறார். அப்படி பிரவர்த்திக்கிறதுனால இந்த சாஸ்திரங்கள்ல எது சரியோ அததான் அவர் ஸ்தாபிப்பார். அதாவது ப்ரீ ஜட்மெண்ட் கிடையாது இங்க, அதை வந்து புரிஞ்சுக்கணும். ப்ரீ ஜட்மெண்ட் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? அதாவது முதல்ல ஒரு தீர்மானம் பண்ணிட வேண்டியது, தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கு அனுகுணமாக எல்லாத்தையும் மாத்துறது கிடையாது. நம்ம சாஸ்திரம் சித்தாந்தங்கள்னா எதை எதை எப்படி எப்படி சொல்றதோ அதாவது அப்படியே போகணும், அப்படியே போகணும். அந்த சாஸ்திர பிரமாணங்கள்னா எதை எதை சொல்றதோ அதாவது அந்த அப்படி எப்படியே க்ஷேபம் பண்ணுவார். க்ஷேபம் பண்றதா தொடர்றத நிறுத்த அது சொல்றத எப்படி சொல்றதோ அதான். அவளுடைய வந்து பூர்வபக்ஷிகள்லாம் என்ன என்ன சங்கைகள்லாம் பண்றாளோ, ஆக்ஷேபங்கள்லாம் பண்றாளோ, அது அத்தனையும் அதுல அவ என்னவோ பக்ஷபாதம்லாம் காமிப்பாவான். அவ பக்ஷபாதம் காமிக்கிறார். அதாவது இப்போ இது வந்து சம்பந்தம் இல்லாத விஷயம், ஆனாலும் சொல்றேன். இந்த கொரோனா வந்துட்டு இருக்கு இல்லையா, இது டெல்லியில் ஏதோ ஒரு மாநாடு நடந்தது, அதை தப்பு சொல்லக்கூடாதுன்றங்கள்லாம். ஏன்னா அப்படி ஒரு பக்ஷபாதம் அவ பண்ணினா சரியா தான் இருக்கும். மனசாயம் பூசாதின்றோ அது மாதிரி ஏதோ ஏதாவது ஒரு பக்ஷபாதம் ஒருத்தர் பேர்ல ஒரு பிடிப்பு வந்துருச்சோம்னா ஏதோ ஒரு காரணம், அதுல தான் சொல்றதே சரி, அதுல தான் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலம் தவிக்கிறது. அந்த பக்ஷபாதம் இன்னைக்கு வரக்கூடாது, அது வந்துருச்சு. அதை வச்சிருந்து வரலாம் என்ன பண்ற அப்படின்னாக்கா நம்ம சித்தாந்தத்துக்கு விரோதமாகலாம் பிரவர்த்திக்கிறார். நம்ம தேசத்துக்கே விரோதம் பண்றாரா, தேச துரோகிகளா இருக்கா? அந்த மாதிரி இந்த பக்ஷபாதி இந்த வாதிகள்லாம் இருக்காளே, இவெல்லாம் ஒரு ஏதோ ஒரு பட்சத்தை எடுத்துட்டா அந்த பட்சத்துல எத்தனையோ தோஷங்கள் இருக்கு. அந்த தோஷத்தை மறைச்சிட்டு நம்ம பட்சத்துல பல தோஷங்களை காமிச்சு கொடுக்குறா. அப்படி காமிச்சு கொடுத்தாக்க அதனால என்ன பிரயோஜனம்? அதனால எவ்வளவு தவறு வருது? அத மாதிரி பண்ணக்கூடாது. நிறைய தோஷங்கள் அவாகிட்ட இருக்கு. அந்த தோஷத்தை மறைச்சிண்டு தன்னுடைய பட்சத்துல மாத்திரம் பட்சபாதம் அதை உண்டு இது பண்ணிண்டு அதை ஸ்தாபிக்கிறதுலயே பிரவர்த்திக்கிறாவா? அப்படி பண்ணாக்க எவ்வளவு பெரிய தப்பு அது. அந்த பட்சபாதம் தனக்கு பட்சபாதம் கிடையாது, சூத்திரக்காரருக்கு அந்த பட்சபாதத்தை ஒண்ணு கிடையாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா சமமான புத்தியுடையவர் எல்லாத்தையும் அப்படியே இதம். அதனாலதான் தராசு நியாயமா போடுறாரு தேசியம். ஒரு தராசு வச்சுக்கணும், அந்த தராசுல நம்ம சித்தாந்த ஒரு தராசு வச்சுக்கணும். பூர்வபக்ஷ தராசுலாம் வருது, பூர்வபக்ஷம்லாம் வருது இன்னொரு தராசுல, அவன் வாதங்கள்லாம் வருது, வாதங்கள்லாம் வந்து சமமானிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சமாதானம் சொன்ன உடனே அது ஏறி போயிடுறது, நம்ம நம்ம பக்க தராசு இறங்கி போயிடுறது. என்ன பலவத்தான பிரமாணங்கள் நாங்க சொல்ற யுக்தி தவறா இருந்ததுனாக்க அந்த தராசு மேல ஏற வேண்டாமே. ஆனா ஏறி போயிடுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த மதமே உடஞ்சி போயிடுறது, கீழே உடஞ்சு போயிடுது. அந்த மதத்தினுடைய யுக்திகள் எல்லாம் தோஷகிரஸ்தமா இருக்கு. தோஷகிரஸ்தமா போயிடவே இவர் பக்ஷபாதம் இல்லாமல் அனைத்து சித்தாந்தியருடைய பட்சத்தையும் அடித்து தள்ளுறார், எல்லாத்தையும் அடித்து தள்ளுறார். இந்த மாதிரி அவர் சொல்றதெல்லாம் இதுன்றது. நீ எந்த கேள்வி யார் வந்தாலும் சரி, சாய்க்கணும், யோகசாஸ்திரஜனோ, நையாயிகனோ, அல்லது பௌத்தனோ, ஜெயினனோ, யார் வந்தாலும் சரி, அவன் அத்தனை பேரும் கேள்வி கேட்டுட்டே இருப்பான். அப்படி எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு சமாதானம் சாதிக்கிறேன். அவ அந்த சமாதானங்கள்லாம் யுக்தி புரஸ்தரமா இருக்கு, தர்க்க புரஸ்தரமா இருக்கு, பிரமாண புரஸ்தரமா இருக்கு. பிரமாணம்னா இங்க என்ன? ஸ்ருதி, ஸ்மிருதி. ஏன்னா நீயும் ஸ்ருதி ஒத்துண்ட, நானும் தார்க்கிகன் இருக்கான், வைசேரிகன், அவனும் ஸ்ருதியை ஒத்துண்டு இருக்கான். அவன் ஸ்ருதியை ஒத்துண்டான், அப்படிப்பட்ட அவன் பட்சத்துல ஸ்ருதிக்கு விருத்தமா இருக்கு, தர்க்க விருத்தமா இருக்கு. அடுத்த சொல்ல போற இந்த பாதங்கள்லாம் நிறைய அடிக்க போற தேசிகன் இங்க சொல்றதெல்லாம் ரொம்ப அதிகம் சொல்றா, ரொம்ப குறவு. நியாய பிரசித்தியில நியாய சித்தாந்தினத்தெல்லாம் எவ்வளவோ கேள்வி கேட்கிறேன் வாழ, அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவளால பதிலே சொல்ல முடியாது. அந்த மாதிரியாக நிறைய யுக்திகள் காமிக்கிறேன். ஏன்னா கவிதார்க்கிக சிம்மம் அது, கவிதார்க்கிக சிம்மப்படுது, சிம்மத்தின் மேல நிற்க முடியுமான்னா நிற்கவே முடியாது அது. அதனால இந்த தேசிகர் ஓடணும்னு ஒன்று பாடுவார், உங்களுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கும். அந்த தேசிகர் ஓடத்துல
ஹயக்ரீவர் அதிகாரியாக ஆறு சாஸ்திரங்களும் பீரங்கியா இருக்கும், அதுகளுக்கு எல்லாம் அதிகாரி ஹயக்ரீவரும். அந்த ஹயக்ரீவரோ இவருடைய திறனை அவர் உட்கார்ந்து இருக்கார் ஜிஹ்வையில, ஜிஹ்வாட்டு சிம்மாசன அருள்வன். அதனால ஹயக்ரீவர் எழுந்தோடு இருக்கார். அதனால அப்ப அங்க பின்னாடி வரும் கிருஷ்ண மகேஸ்வரர் வந்து கட்சிகள் சொல்ல கண்டாவதாரதை கண்டித்து மேலாய் சாஸ்திரங்கள் ஆனதொரு வீரங்கியாலே சண்ட பிரசண்டமாய் வாதங்களும் செய்ய இவ்வாறு எதிரிகளும் திண்மத்து முன்னே எதிர் நிக்க ஒட்டாமல் எழுந்திருந்து ஓடே அப்படின்னு அந்த பாட்டு வரும். அந்த காலத்தில் விட்டு பண்றேன், அம்மா எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்க விட்டு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. அதாவது கைதார்த்திக சிம்மம், இந்த கைதார்த்திக சிம்மத்துக்கு ஆயுதங்கள்லாம் எதுனாக்க ஆறு சாஸ்திரங்கள் நாலு வேதங்கள், அதை கொண்டு தர்க்கம் பண்றது. இது கிருஷ்ண மகேஸ்வரர் யுக்திகள் சொல்றார், அதுக்கு தர்க்கம் பண்றார் இவர் சுவாமி. சுவாமி தர்க்கம் பண்றார், சுவாமி தர்க்கம் பண்றதுனால அந்த தர்க்கத்துக்கு முன்னாடி வாதத்துக்கு முன்னாடி நிக்க முடியலையான கிருஷ்ண மிஸ்ரனால அவர் ராகவாபிரதியம் பண்ணார், ராகவா இது பிரபோத சந்திரோதயமும் நோ பண்ணார் அவர். அதுக்கு பதில் சங்கப்ப சூரியோதயம், ஓடி போயிட்டாலாம் எழுந்த வரலாம் வேதிய மாதிரி நிக்க முடியல. அந்த மாதிரியாக ஒரு கவிதார்க்கிய சிம்மம், அந்த மாதிரி யுக்திகள் சொல்ற வியாசர் யாரு, எந்திரமானார் யாரு, சுவாமி தேசிகர் யாரு, எல்லாம் பெருமானுடைய அவதாரம் இல்லையா. அதனால இவ சொல்றதெல்லாம் அற்புதமான யுக்திகள், அந்த யுக்திகளுக்கு முன்னாடி பதில் சொல்ல முடியல. அதனால பக்ஷபாதம் இல்லாமல் அவருடைய பக்ஷபாதத்தை நிரோதம் பண்ற அடித்து தள்ளிவிட்டதுனால நம்ம சித்தாந்தமானது, அதாவது உபாதான காரணம் பிரம்மமே, நிமித்த காரணம் பிரம்மமே, சககாரி காரணம் பிரம்மமே, முக்தி காரணம் மோட்ச காரணம் பிரம்மமே, அனைத்து விதமான கல்யாண குணங்களோடு கூடின பிரம்மமே அனைத்து காரணமும், இதுதான் வேத சித்தாந்தம் வைதிக சித்தாந்தம். அதை ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் இவ்வளவு பிரயத்தனப்படுற சூத்திரக்காரர் எம்பெருமானார், அதன் பிறகு வந்த ஆச்சாரியர்கள் தேசியங்களான வரலாம். அதனால இப்படிப்பட்ட விஷயத்த இந்த சங்கதி சொல்லி, இந்த சங்கடி சொல்லச்சு இந்த மாதிரி பத்து அதிகாரம் வருது. ஒரு அதிகம் சொன்னாலே போருமே, இது அந்த சாயங்கிரம் யோகனி அஷ்டாலே போருமே, ஒரு கார்க்கிகன் ஒத்தனை அஷ்டாலே போருமே, எல்லாம் சிந்திச்சிருமேனாக்கா அப்படி இல்லை. ஒவ்வொரு வாதிகளும் அவாவா நிறைய கேள்விகள் எல்லாம் யுக்திகள் எல்லாம் சின்ன சின்ன போட்டிக்கு வரா, ஆக்ஷேபத்துக்கு வரா, வாதத்துக்கு வரா, அதை பரீட்சை பண்ணி பரீட்சை பண்ணி சுவாமி அத்தனையும் தள்ளுற, அதுதான் இங்க சொல்லப்படுறது. அது இந்த ஸ்லோகத்தினால சுவாமி வந்து இதை சாய்க்கிறார். பாருங்கோம் கர்த்தாம் தத்வயம் கத்தக்ஷேபான் சுராக்ரத்வய நமன சமுன்னாமனித்யா ப்ரவர்த்தே சங்கவர்க்கே பரீக்ஷா சமநிஹிதமதி பக்ஷபாதம் ரிணத்தி துவாப்யாம் ஸ்மிருத்தியா விரோதம் பரிகரத்தி. ஸ்மிருதியினால என்ன விரோதம் வருதோ, இங்க வந்து ஐசிங்கர் ஸ்மிருத்தியா விரோதம் சக்தியை பற்றி பிரயோகம் பண்ணிட்டார். ஸ்மிருதியினுடைய விரோதத்தை, அதாவது சாஞ்ச ஸ்மிருதியினுடைய விரோதம், யோக ஸ்மிருதியினுடைய விரோதம் அப்படின்னு ஐசிங்கர் பிரயோகம் என்ன பண்றார். உத்தமூர் சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்கா அதுவும் சரி, அல்லது அஷ்டபிகின் திருதியா விபக்தி இருக்கு, அது மாதிரி இங்க கூட ஸ்மிருத்தியான்னு திருதியா விபக்தி இருக்கட்டும். அதனால ரெண்டு அதி துவாப்யம் ரெண்டு அதிகரணங்கள்னால ஸ்மிருத்தியா ஸ்மிருதியினால் வரும் விரோதத்தை பரிகரத்தி பரிகரித்தார. அதன் பிறகு ததஹ, அதன் பிறகு ததஸ்து, அதன் பிறகோ என்றால் அஷ்டபிகி தர்க்கபாதம், தர்க்கத்தினால வரக்கூடிய பாதம் விரோதத்தை அஷ்டபிகி கைகரதி, எட்டு அதிகரணங்கிறனால பரிகாரம் பண்ற. இப்படி பத்து அதிகரணத்துக்கும் சங்கதியானது சொல்லப்பட்டது. ரெண்டு அதிகரணத்தினால ஸ்மிருதி விரோதம், எட்டு அதிகரணத்தினால தர்க்க விரோதம். அதையே அல்லது இப்படி கூட வச்சுக்கலாம், வந்து லட்சணத்துவாதிகரணம் நிஷ்டாபரிகிரகாதிகரணம்
தர்க்கத்தோட கூடின ஸ்மிருதி. ஏன்னா அங்க வந்து தர்க்கம் அவலம்பமான பிரத்யபதிஷ்பதேன்னு அங்க பாஷ்யம் இருக்கு. அதனால தர்க்கத்தை சககாரியா சிந்து ஸ்மிருதியை கொண்டு விரோதம் பண்றவன் அப்படின்னு அங்க பாஷ்யம் இருக்கு. அதனால இந்த ரெண்டு அதிகரணங்களும் தர்க்கம் ஸ்மிருதி, தர்க்கத்தோட கூடின ஸ்மிருதி, தர்க்கம் சககரிக்கப்பட்ட ஸ்மிருதி விரோதம் அப்படின்னு ரெண்டு அதிகரணத்தை வச்சுக்கோங்க. அதுவும் பாஷ்யக்காரர் திருவள்ளன் தான். தேசிய விரோதம் சொல்ல மாட்டேன். அதனால ஏன்னா தேசிய விரோதமாக இவர் என்ன சாய்க்க மாட்டார். தேசியன் என்ன சாய்க்கிறாரோ அதுதான் ஏற்றுப்பார். அப்படிப்பட்ட மகான் தேசியன் இந்த உத்தம சுவாமி சரி ஆச்சாரியாலும் சரி, தேசியனுக்கு விரோதமா நம்ம சம்பிரதாயத்தில் யாரும் சொல்ல மாட்டோம். அதனால பத்து அதிகரணங்கள், முதல் ரெண்டு அதிகரணமானது நிதி விரோதத்தை பரிகரிக்கிறது, அடுத்த எட்டு அதிகரணங்கள் தர்க்க விரோதத்தை பரிகரிக்கிறது, நடுவுல ஒரு ரெண்டு அதிகரணம் இருக்கு, மூணாவது அதிகரணம் நாலாவது அதிகரணம், இது தர்க்கத்தோட கூடின அல்லது தர்க்கத்தினால உபகரிக்கப்பட்ட ஸ்மிருதி விரோதத்தை பரிகரிக்கிறது அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். அதனால விரோதம் இல்லை. இப்படி பத்து அதிகரணத்துக்கு இது தங்கதி சாட்சிக்கார். அதன் பிறகு பாருங்க, அதனால என்ன பலன், தேனை இப்படி பரிகரிக்கிறதுனால உபாதான பாவம் திரடையத்திட்டு விபோகோ ஏனத்து, அந்த மாதிரி பண்றதுனால விபோகோ எம்பெருமானுடைய உபாதான பாவம் திரடையத்தி, உபாதானத்துவம் உபாதான காரணத்துவம் இருது, பெருமானுடைய உபாதான காரணத்துவன்றது அது திருடீகரிக்கிற, என ஏற்கனவே சொல்லியாச்சு பிரகிருத்த அதிகரணத்துல அது திருடீகரிக்கிற. அதே மாதிரி கர்த்தாம் நிமித்த காரணத்துவமும் உண்டு. இந்த பிரயோஜனத்துவாதிகளும் சொன்ன பாருங்க, சுவார்த்தம் பிரயோஜனம் இருக்கா, பரார்த்தம் பிரயோஜனம் இருக்கா, அதனால அவன் பண்ண மாட்டான், அவன் நிமித்த காரணம் ஆக மாட்டான், ஆக்ஷே போறோம் அப்ப கிடையாது, அவன் அவனுக்கு உண்டது, சுவார்த்த பிரயோஜனமா இருக்கு, பரார்த்த பிரயோஜனமா இருக்கு அப்படின்னுட்டு ரெண்டு பிரயோஜனம் உண்டுன்னு சபிக்க போறோம். அதனால அந்த மாதிரி ரெண்டு உணர்வுகள் இருக்கு, அதுல நிமித்த காரணத்தை ஸ்தாபிக்கிற. இப்படி ஒரு இடத்துல உபாதான காரணத்துவம் சில அதிகரணங்கள்ல, சில அதிகரணங்கள்ல நிமித்த காரணத்துவம், அப்புறம் தத்வயந்த அந்த ரெண்டுமே, அந்த ரெண்டுமே என்னது, உபாதான காரணத்துவம் நிமித்த காரணத்துவம் இதுல ரெண்டுமே பரிகரிக்கிற. இதுல ரெண்டுமே ரெண்டுமே இல்லைன்னு ஒருத்தம் கேட்டான்னாக்கா அந்த ரெண்டும் உண்டு ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் அவைகள் வருது சில அதிகரணங்கள். இப்படி பத்து அதிகரணத்தினுடைய சங்கதி என்ன, அந்த பத்து அதிகரணத்தினால ஸ்தாபிக்கப்படுற விஷயம் என்ன, பலம் என்ன, பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத முதல் ரெண்டு வரியினால பூர்வார்த்தத்தினால சாதிக்க. அடுத்தது தத்தக்ஷேபாதி, ஒரு பூர்வபக்ஷம் வரும், அந்த ஒரு பூர்வபக்ஷத்தை க்ஷேபம் நினைச்சு சேர நினைச்சுக்கோங்க, உடனே அடுத்த ஆக்ஷேபம் வரும், அடுத்த ஆக்ஷேபம் வரும், அந்த ஆக்ஷேபம் வந்ததுன்னா அதை நிராகரித்த, உடனே இன்னொரு ஆக்ஷேபம் வரும் பூர்வபக்ஷம், அதை ஆக்ஷேபி அதை வந்து நிராகரிப்பார். இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு தத்தக்ஷேபாது துளாகிர துவய நமன, துளாகிர துவய ரெண்டு துளா தராசு ரெண்டு இருக்கு, அதுல ஒன்னுத்துல நம்ம சித்தாந்தம், இன்னொன்னுத்துல பூர்வபக்ஷம், ஒரு பூர்வபக்ஷத்தை நிராகரிக்கிறார். அப்போ துவயம் இருக்குச்சு இந்த நமனம் அது ஒண்ணு இதுவா இருக்கும், அல்லது நதி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதாவது ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னாக்கா மேலே போகும், இல்லது ஒன்று கீழே வரும், நமனம்னாக்கா நதி அப்படிங்கிற அர்த்தம் சுவாமி, நதினாக்கா சேவிக்கிறது அதாவது கீழே வர்றதுன்னு அர்த்தம், கீழே இறங்குறதுன்னு அர்த்தம், கீழே இறங்குறதுன்னா என்ன அர்த்தம், பலவத்து, பலவத்துன்னு அர்த்தம் பிரபலமானது, அந்த பிரபலமான தத்துவம் அது பலமா போயிடுச்சு, ஒன்னுத்த நிராகரிச்சோம்னாக்கா அது ஆனா அது வந்து பிரபலம் ஆயிடுறது. இன்னொன்னு அதாவது ஒரு பூர்வபக்ஷத்தை நாம கணக்க அடிச்சோம்னாக்க அப்போ இந்த சித்தாந்தமானது கீழே வந்துடும், அதே இன்னொரு பூர்வபக்ஷம் வந்ததுனாக்க அந்த பூர்வபக்ஷம் கீழே போகும், நம்ம சித்தாந்தம் மேல இருக்க மாதிரி இருக்கும், அப்ப உடனே அதுக்கு சமாதானம் சாய்த்தார். இப்படி துவய நாமன சமுன்னாமணித்யா, ஒன்னு கீழே போகும் ஒன்னு மேல வரும், திருப்பி ஒன்னு கீழே வரும் இன்னொன்னு மேல போகும், இப்படி மாதிரியே போகும்,
கடைசியில அனைத்து யுக்திகளையும் அனைத்து யுக்திகளையும் அடிச்சுட்டேன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு கீழே எழுந்துடும். இந்த சமுன்னாமன்னாக்க மேல போறதுன்னு அர்த்தம். நமனம்னா கீழே வருது. சமுன்னமனம் மேல போறது, அதே நமனம்னாக்கா கீழே வருது. கீழே போகும் மேல வரும், கீழே போகும் மேல வரும். இதுதான் பராசனுடைய இது சுரூபம். பராசானது கீழையும் மேலையும் கீழையும் மேலையும் போயிட்டே இருக்கும். அதை அத்தனையும் சரி பண்ணணும். இத என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு வஸ்து வச்சோம்னாக்க கீழே போறது, அந்த வஸ்துவை எடுத்துட்டோம்னாக்கா தள்ளிட்டோம்னாக்க மேலே வந்துடுறது. எப்போது சக்தி இருக்கொல்லையோ அதை வச்சாக்கா அது கீழே போகும். உடனே அதை வந்து நிரசனம் பண்றோம். அந்த யுக்தியை நிரசனம் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கீழே போயிடும், அவளுக்கு மேலே வந்துடும். இதான் துளாகிர துவய நமன சமன் நாமணிக்கா. துளாகிர துவயம் துளம், அதனுடைய அக்ரமானது மேல அந்த இது இருக்கும், அது புஷன் இருக்கும். நாமும் புரிஞ்சுட்டு இருக்கிட்டு கீழே போறது மேலே வருது, கீழே போறது மேலே வருது. அந்த நீத்தினால பிரவர்த்தி வாதமானது பிரவர்த்திக்கிறது. இந்த மாதிரி வாதம் வர்றது, இதோட அர்த்தம் என்ன? என்னத்துக்கு இந்த யுக்தியை சொல்லணும்? இந்த நியாயத்தை சொன்னார் சுதாக்கிர துவயனவன் தமிழ் நாமணித்தான் எது சொல்லணும் அப்படின்னாக்க, தர்க்கம் இருக்கே அப்பிரதிஷ்டிதம் சொல்லணும். தர்க்கமானது என்றைக்குமே லாஜிக் நிற்கவே நிற்காது. நீங்க எவ்வளவு நீங்க வாதம் பண்ணாலும் சரி, இப்ப ஒரு வாதம் பண்ணுவீங்கோ அப்புறம் ஒரு வாதம் பண்ணுவீங்கோ, இந்த வாதம் பண்ணினீங்கன்னாக்க அந்த வாதத்தை நாங்கள் அடிச்சிடுவோம். திருப்பி திருப்பி ஏறிண்டே போகும். ஆனால் எங்கேயுமே நிற்காதது. தர்க்கத்துக்கு முடிவே கிடையாது, பிரமாணத்துக்கு தான் முடிவு வரும். தர்க்கம்ன்றது அவருடைய புத்தி சூக்ஷ்மம். அதனால இவரமானார் அத்வைதிகள் பரிகாசம் பண்றார். இவர் ஒன்னை காட்டணும் ஒரு மூக்கன் தரப்பான். அந்த மூக்கன் சூன்யமே தத்துவம் விடுவான். நீ பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யான்னு சொன்ன, அதே பௌத்தம் வந்து என்ன பண்ணுவான்னா சூன்யமே தத்துவம் சொல்லுவான். அதை நீ கணக்க ஒத்துட்டேன்னாக்க என்ன ஆகும்? உன் தர்க்கம் போய் அவன் தர்க்கம் நின்றும். அதனால இந்த தர்க்கமானது என்னைக்குமே அப்பிரதிஷ்டிதம், வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் தர்க்கங்கள். அதே பிரமாண புரஸ்தரமா போனோம்னாக்க எல்லாம் நிலையா நின்றும். அதனால பிரமாண புரஸ்தரமா எதையும் பாருங்கோ, அது சொல்லணும் இப்போ. அதனாலதான் நீ என்ன இச்சு சொன்னாலும் சரி, இந்த வியாசர்ந்தவர் சாமான்யமான மகாபுருஷர் இல்ல, பெரிய மகாபுருஷர். அப்படிப்பட்ட மகாபுருஷர் அற்புதமா சமாதானம் அடிக்கிறார். அதனால இந்த மாதிரி வாதப்பதிவாதங்கள்லாம் வந்துட்டேதான் இருக்கும். அப்படி வர்ற சமயத்துல பிரவர்த்தே சங்கா வர்க்கே, சங்கா வர்க்கங்கள் ஆக்ஷேப வர்க்கங்கள் வந்துட்டே இருக்கும். எத்தனை சாஸ்திரக்காரன் அவன் தனித்தனித்தனியா யுக்திகளை சொல்லிட்டே போறார். அப்படிலாம் வரைச்ச இந்த சூத்திரக்காரர் எப்படிப்பட்டவர்? பரீட்சா சம நிகிதமதி, பரீட்சை பண்றதுல சமமான புத்தியை உடையவர். பரீட்சா சம நிகிதமதி, எப்பொழுதும் அவர் பரீட்சை பண்ணாருனாக்க சரியா இருக்கும். எல்லாத்துலயும் சாமியமா தான் பார்த்தார். எதிரையுமே பட்சபாதம்ன்றத அவர் ரசிக்க மாட்டார். இந்த மாதிரி இப்படி மேலே ஏறுது அதெல்லாம் ரசிக்க மாட்டார். இதம் இத்தம் சொல்றதுல நம்ம சூத்திரக்காரர் அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட மகானவர். அந்த சமநிகிதமதி, சமமான புத்தியை உடையவர். அப்படிப்பட்ட மகாஜானியான அவர் பக்ஷபாதம் உணர்த்தி, இந்த வாதிகள்லாம் அவ மதத்துல பட்சபாதம் தான் காமிக்கிறாரோ இல்லையோ, அந்த பட்சபாதத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு சாமியத்தையே ஸ்தாபிக்கிறார். சாமியம்னா என்ன? எது சரியோ அதையே சொல்றது, சரியான விஷயம் எதுவோ அதுதான். அதைதான் எந்திரமான நம்முடைய சூத்திரக்காரர் ஸ்தாபித்த, அதை வச்சுட்டுதான் எந்திரமான பிரவர்த்திக்கிறார். அதை தான் சிவபிரகாசி ஆச்சாரியரும் அல்லது சுவாமி எழுதிக்கணும் எல்லா ஆச்சாரியாலும் ஸ்தாபிக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இது சாமான்யமான சாஸ்திரம் இல்லை. சூத்திரக்காரன்றவர் இந்த உகந்த புத்தியை உடையவர், ஞானத்தை உடையவர், பக்ஷபாதம் இல்லாதவர், பிரமாண புரஸ்தரமா போகக்கூடியவர். அவர் அந்த மாதிரி சொல்றதுனால இதர மதங்கள் அனைத்தையும் அடிச்சு போட்டுட்டு தன் மதமே சரியானதுன்னு ஸ்தாபிக்கிறார். தன் மதம் என்னது? வேதாந்த சம்மதம், அனைத்து பேரும் ஒத்துக்கிற மதம், வைதிக அத்தனை பேரும் பரிகிரகிக்கிற மதம். அதாவது அந்த மாதிரி ஒரு வேதாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுனால நம்மளுடைய சித்தாந்தமானது யாராலையும் ஆட்சேபிக்க முடியாது.
அசைக்க முடியாது அப்படிங்கறத இந்த 10 அதிகரணங்களால சாதிச்சார். அப்படினட்டு இந்த 10 அதிகரணங்களால என்ன சங்கதி என்ன பிரயோஜனம் ஏன் ஏன் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது அந்த கேள்விகள் எல்லாம் வந்ததுன்னாக்க அதை எப்படி சூத்திரக்காரர் எல்லாத்தையும் தள்ளிடுவார் நிரப்பித்தார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாட்சி முடிக்கிறார். இப்ப பாருங்க வாபியாம் சத்யா விரோதம் பரிஹரதி ததஹ प्रवृत्ते शङ्कावर्गे परीक्षा समनिहितमति पक्षपातं गुणद्धि कविदार्चिकसिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।